வணக்கம். மலேசியாவில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாடாளுமன்றம் நேற்று முதல் தொடங்கியது. நாட்டில் அவசர காலம் நீடிக்கப்படாதது என்ற முடிவு பலருக்கும் தெரிய வராத நிலையில் அது குறித்து பதில் தரப்பட வேண்டுமென மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருவதை தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை பதிலளிக்கப்படும் என சட்ட விவகாரங்களுக்கு பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தகிவுடின் அசான் தெரிவித்துள்ளார். அந்த தகவலை இன்று இரண்டாவது நாளாக கூடிய மக்களவை கூட்டத்தின் போது அவை துணைத்தலைவர் டத்தோ ஸ்ரீ அசாலினா ஹோட்மான் சாஹிர் தெரிவித்தார். மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போன்றே தாமும் அதன் தொடர்பான விளக்கத்தை பெற காத்திருப்பதாக அவர் கூறினார். லூமோட் பகுதியில் சித்தியவானிலிருந்து ஆயிரத்தாவாரை நோக்கி சென்று கொண்டிருந்த புரோட்டோன் ஈஸ்வர ரக கார் ஜாலான் கம்போங் கொலம்பியா எனும் இடத்தில் வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகே உள்ள மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சார்ந்த 51 வயதுடைய நபரும் 43 வயதுடைய பெண்ணும் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தனர். விபத்தில் அந்த கார் தீப்பிடித்ததாகவும் அப்பகுதி மக்கள் உடனடியாக அக்காரில் உள்ளவர்களை மீட்டனர். பின்னர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீப்பற்றிய காரை அணைத்தனர். விபத்தின் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் இரண்டாவது நாளாக நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் நாட்டின் சுகாதாரம் மற்றும் கோவிட் தொற்று தொடர்பான குறித்து விவாதங்கள் இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் நடைபெறும் எனவும் இது குறித்து டாக்டர் அடாம்பாபா விரிவான விளக்கத்தை அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு தழுவிய நிலையில் ஒப்பந்த கால மருத்துவர்கள் அரசாங்கத்திடம் ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். அரசாங்கமோ ஒப்பந்த கால மருத்துவர்களின் நிலையினை உணராமல் அலட்சிய போக்குடன் உள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதிலும் உள்ள ஒப்பந்த கால மருத்துவர்கள் நேற்று வெளிநடப்பு செய்தனர். இதனால் மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிக்க ஆளின்றி சில மணி நேரம் ஸ்தம்பித்தது. இந்நிலையில் நேற்று நாடு தழுவிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த கால மருத்துவர்களுக்கு எதிராக அரசாங்கம் மற்றும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என அரசாங்க பணியாளர்களின் தொழில் சங்க அமைப்பான கியூபெக்ஸ் கேட்டுக்கொண்டுள்ளது. ஒப்பந்த கால மருத்துவர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் நியாயம் கேட்டு குரல் கொடுக்கின்றனர். அதை தாம் ஏற்றுக்கொள்வதாக கியூபெக் தலைவர் அட்னான் மட் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 2020 மார்ச் 20 முதல் கோவிட் தொடர்பான எம்சிஓ விவகாரங்களுக்கு நாள்தோறும் இஸ்மாயில் சப்ரியாக்கும் அறிவித்து வந்தார். தற்போது அவர் துணை பிரதமராக பதவி உயர்வு பெற்றதால் தற்போது நாட்டின் பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்ற இஷாமுதீன் உசின் இன்று முதல் எம்சிஓ தொடர்பாக விவரங்களை தினசரி அறிவிப்பார் எனவும் தேசிய மீட்சி திட்டத்தின் மூலம் எஸ்ஓபி தொடர்பான அமலாக்க மற்றும் இதர விவகாரங்கள் குறித்து இனி தமக்கு பதிலாக அவர் செய்தியாளர்களின் கூட்டத்தில் அறிக்கைகளின் விவரங்களை வெளியிடுவார் என துணை பிரதமர் இஸ்மாயில் சப்ரியாக்கோ கூறினார். கோலாலம்பூர் மாநகர மன்றத்தின் கீழ் உள்ள பிபிஆர் மற்றும் பொது வீடமைப்பு திட்டங்களைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகளுக்கு கோவிட் தொற்றின் அறிகுறி ஏற்பட்டால் அவர்களது வசதிக்காக 4 தனித்திருக்கும் மையங்களை கூட்டரசு பிரதேச அமைச்சு ஏற்பாடு செய்யவுள்ளது. நோய் தொற்று குறைவாக உள்ளவர்கள் தனித்திருப்பதற்கு மற்றும் அவர்கள் சிகிச்சை பெறுவதற்காகவும் கோலாலம்பூர் மாநகர மன்றத்திற்கு இலவசமாக அந்த 4 தனித்திருக்கும் மையங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் அன்வார் மூசா தெரிவித்தார். நாட்டில் கோவிட் தொற்று அறிகுறி உள்ளவர்களுக்கு வெள்ளை நிறப்பட்டை அணிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெள்ளை நிறப்பட்டை கையில் அணிந்திருந்த ஆடவரின் சடலம் திரங்கானு ஆற்றில் மிதந்தது. தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு படையினர் அந்த உடலை மீட்டனர். 2 நாட்களாக அந்த ஆடவரின் உடல் நீரில் இருந்ததால் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டதாக தீயணைப்பு படையினர் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். நாட்டில் கோவிட் தொற்று முற்றிலும் துடைத்தொழிக்க வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் அனைவரும் விரைவாக கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் தற்போதைய கோவிட் தொற்று கண்டறியப்பட்டவர்கள் சுமார் 92% பேர் கோவிட் தடுப்பூசி போடாதவர்கள் என சுகாதார தலைமை இயக்குநர் நூர் இஷாம் அப்துல்லா கூறினார். ஆகவே மக்கள் தமது குடும்பத்தினரின் நலனை மனதில் கொண்டு கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு டாக்டர் நூர் இஷாம் வலியுறுத்தினார். நாடு முழுவதிலும் ஒப்பந்த கால மருத்துவர்கள் நேற்று காலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்விவகாரம் தொடர்பாக கில்லான் துங்கு அப்துல் அம்பான் ரஹிமா மருத்துவமனை ஒப்பந்த கால மருத்துவ மறியல் போராட்டம் நடத்தியதற்காக முறையான விளக்கம் தர வேண்டும் என அதன் இயக்குநர் டாக்டர் ஜுல் கர்னியான் முகமது ரஃபி கூறினார். மருத்துவர்கள் நோயாளிகளுக்காக தங்களை தியாகம் செய்ய வேண்டும், ஆனால் மருத்துவர்களுக்காக நோயாளிகள் தங்களை தியாகம் செய்யக்கூடாது என கூறிய அவர்,
அரசாங்கம் இவ்விவகாரம் குறித்து தீர்வு காண்பதற்கு ஆராய்ந்து வரும் வேளையில் ஒப்பந்த கால மருத்துவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது அவர்களின் சுயநல போக்கை குறிப்பதாக உள்ளது என்றார் அவர். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.